சந்திரா எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு உடம்பெல்லாம் ஒரே ஆயாசமா இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, அதனால செத்த நேரம் உன் மடிமை தலை வைத்து நித்திர ஆகணும் போல ஆசையா இருக்குது. அதனால பந்து அலங்காரம் செய்யறியா? அடி நித்திராகினாலே அவரை குடியிலே
அப்பா நான் கண்ட கனவு இருக்குது. என்ன கனவுமா? சுந்தீரா அடியான தம்பி மார்களக்கோ என் தாய் தந்தை மார்களக்கு கண்டு கலவி இருக்குது அம்மா. அடி தீ கொண்டு அழகாகப்பட்டது வீசி கொண்டிருக்குது அம்மா.
எனக்கு பூவு மஞ்சள் குங்குமம் எனக்கு வளையல் எங்க அம்மா அப்படின்னு இருந்து நம்ம பார்த்ததுனாங்க உனக்கு மட்டும்தான் கண்டிப்பா அம்மாவுக்கு தெரியல. எங்க அம்மா வீட்டுல இருந்து எல்லா வருகை செஞ்சிரும் எல்லா போத உன் கடல் கீழே தெரிஞ்சாடி அம்மா எனக்கு எதுவும் கேட்கலம்மா பஞ்சாரை மீறி உன் பக்கத்தில் இருந்தும் எனக்கு வசமோடு வருமா என்று அடி வன்மைய ஒரு தரடி அத்தரையீர் உரைத்த வாக்கு அருவியே சொல்வேன் கேளாய் நெசமது படைகளத்தில் நிகழ்ல வரிசை மாலை வசமோடு வறுமை என்று வன்மைய உரைத்த நடி தீ கொண்ட தந்த தாய்க்கு தீவிளை வந்து நேரும் போதா என்ன ஆமோ எங்க அப்பா அம்மாவுக்கு என்னவோ என தாலி கட்டினாரே ஆமாம்மா தாலி கட்டி 11 வருஷம் ஆகுது இது வரைக்கும் அவர் முகத்தை நான் பார்க்க கிடையாது எல் முகத்தை அவர் பார்க்க கிடையாது பார்க்க கிடையாதுமா அவருக்கு என்னவோ எங்க அம்மாவுக்கு என்னவோ எங்க அப்பாவுக்கு என்னவோ எங்க அண்ணன் தம்பிக்கு என்னவோ தாலி கட்டினாரே கணவருக்கு என்னவோ எதுவுமே புரியல அம்மா சுந்திரம் அம்மா ராணி அம்மா சரி நம்ம இருப்போம் யார் வருகிறா என்று பாப்போம் எனக்கும் பொண்ணுதவி அம்மனுக்கு திருமணம் ஆகி
திருமணமாகி 11 ஆண்டுகாலமாக ஆகிறது. ஒரு நாள் ரெண்டு நாள் 11 ஆண்டு. என் முகத்தை அவள் பார்த்தது கிடையாது, அவள் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணை கூட கத்தி கேட்டு ஒரு தோழி ஒன்னு அனுப்புவாங்க. அந்த காலத்துல இப்ப அனுப்புறாங்க பொண்ணு தோழி ஒண்ணு இருக்கும். ஆமா, அப்படி ராஜா வீட்டு பிள்ளையாச்சு சுபாங்க சக்கரவர்த்தி மகாராஜி. அப்படி சுந்தர தாதியை ஒன்று பொன்னுரி அம்மன் கூட அனுப்பிச்சு வச்சாங்க. அமையில இருந்து அந்த தோழிக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகாதவே அவங்க ராணி பொன்னுரி அம்மன் கூடவே இருக்கிறாங்க. அதனால அந்த சுந்தர் என்கிட்ட பேச மாட்டாங்க. சத்தியமா என் கொடுமை கேளுங்க அம்மா, என் கோராமையும் என்னை போல மனைவியை பிரிந்து பாடி வதங்குறாரு. அந்த ஆண்மகனுக்கு மட்டும்தான் தெரியும். பொம்பளை ஆத்துமா பெண்களுக்கு ஆத்திரக்காரரு, அவசர புத்தி. அப்படி என்று அசிங்கமா ஆண்மிடத்து அது போல அதுக்கு நமக்கு பொறுத்தாதான் குடும்பம். போனா போகட்டும். இன்று அந்த சுந்தர தாதி இருந்தால் உனது மகாராஜி ஆகிய கர்ணன் வர முடியும். என்ன போய் கென்யா மகாராஜா ஆகிட்டாரு. தம்பி, நான் என்னமோ நினைச்சேன், மகாராஜா 16 ஆண்டு காலமாக தானியம்மா பறந்து இருந்தாரு. ஆனா என்ன மறக்கடா தம்பி, உன்ன வரும்படிதான் உத்தரவு அவசரம். அவர் ஆசையா சொல்லல, வரும்படி
பாதாரம் இந்த தை ஆதாரமா பகிர்ந்ததான் இந்த பாலில் என்ன வாழ்ந்திருப்பா. மகாராஜா சுந்தர கேள்வி, மகாராஜா ராஜா அழைத்தார் என்று மந்திரி யார் வந்து சொல்ல? Yeah.
ராஜா. கூறிய வார்த்தை அப்படியே என் ராணிகிட்ட போய் மகாராணிகிட்ட போய் இந்த மகாராஜா அவர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று கூறிய மகாராஜா, என்னை அடியோதண்டமாக அடித்து புளிய போல பாய்கிறார் மகாராஜா, என்னை பிடித்து கம்பத்தை கட்டி போட்டு மகாராஜா. மகாராஜா கட்டினது கட்டினாங்கள, என்ன முன்ன திருப்பி வச்சு கட்டினா கூட ஒரு புண்ணியமா அது கிடைச்சிருக்கு. நாங்க நாய் மேல லோல் பண்றோம் மகிசாமி, நீ அதை திருப்பி கட்டி விடுங்கப்பா. பெண் புத்தியே பின்புத்தி. ஆமா, அதனால அந்த பெண்ணை தான் திருப்பி மாத்தி கட்டினாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது எப்பா கண்டிப்பா இந்த கட்டை மறுபடியும் நான் சொல்கிறேன், அவங்க கட்டாவது விடுவாங்க. பொம்பளை கட்டு நீங்க ஆம்பளை வைக்க மாட்டீங்களா? கட்டி ஆண்மகன் அவுக்க கூடாது. ஒரு பொம்பளை போட்டா காலால மூத்திரம் பேரு பொண்ணு போனா அந்த முடிச்சு அவுக்கலாம். ஒரு ஆண்மகன் அவுக்க கூடாது. அதனால அங்கே செல்லு, அங்கே செல்ல வேண்டிய எப்படி தெரியுமா சுந்தர? ஒரு தரமும் தோழி அடி இன்னும் ஒரு அவன் கூட நான் சண்டைக்கு இன்றைக்கு இருக்கிறதே சூரியன் உதயத்துக்கு முன்னதாக அமராய் குருச்சேத்திரம் பார்க்க வேண்டும். அதனால அமராய் குருச்சேத்திரத்தை நான் போகிறேன் என்று என்னுடைய குலத்தோரான எதிரியை ஜெயிக்க போறேன். முன்வரம் ஓர போய் சொல்லு என் குலாச்சார தயாதி என்றால் அதெல்லாம் நமக்கு நான் அதனால என் எதிரியாகி விதமரு குழாய் தாயாதி என்றால் அதெல்லாம் அம்மா இருக்கும். எதிரி ஜெயிக்க போகிறேன் சீக்கிரம். அப்படியா? அதனால பொன்னுரிமையை குறிச்சேத்திர அவராய் குறிச்சேத்திர போகிறார் விடை தமிழை கேட்டான்னு சொல்லிட்டு வைப்போம். மாராணி அம்மா மாடி மகாராஜா அவர்கள் தயாதி தயாதிகளோடு நாளை குருச்சேத்திர பூமிக்கு செல்ல வேண்டும் என்று தாங்களிடம் அவருக்கு போறாங்க. விடைத்தாமலை வேணும், விடைத்தாமலை வேண்டும். அதனால நீங்க வந்து கொடுக்க வேண்டும் என்று உங்களை தொட்டி தாலி கட்டின கணவன் அல்லவா? அப்போது வாங்கிய தாமலத்தை இப்போது நீங்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று. ஓஹோ, பூர்ணாக சுவாமி சரி தயாதின்னு சொல்றாரு, அமருக்கு போறன்று சொல்றாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படி என்று பாக்கணும். தாயவர் குலம் என்று வேற தாயாய் என்று வேற. ஆஹா, என்னோடு தாயாதி என்றால் ஆமா யாரை குறிக்கும்? பங்காளி, பங்காளி அண்ணன் தம்பி மாதிரி. ஆமா, தாயாதி என்றால், தாயாதி என்றால் ஆமா. அப்பி அந்த இது ஏதோ மர்மம் இருக்கிறது. இந்த மர்மம் தாயாதி என்றால் அப்படினா என்ன? ஒண்ணும் புரியல. என்னோட குலத்தோட ஜெயிக்கி போகிறேன் சொல்றாரு. அவருக்கு இவருக்கு என்ன சொந்தமா பந்தமா? இவரே தேர் பகன் ரதியன் சூதப்பங்கன், அவர் சத்திரகுலை பரம்பரை. அவருக்கு இவருக்கு சொந்தமா பந்தமா தெரியல. தன் தயாதியோடு போகிறார் அமராய குருச்சேத்திரத்துக்கு. இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது, அதனால இந்த மர்மத்தை அறியலாம் அப்படின்னு பொன்னூர் யமன் வருகை அடிவாரா.
Thank you.